உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சூப்பரான ப்ராடக்ட் டாப் ஃபைவ் பெஸ்ட் எக்ஸசைஸ் சைக்கிள் பத்தி பார்க்க போறோம். கண்டிப்பா இன்னைக்கு வந்து வெயிட் மேல ரொம்பவே கான்சியஸா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லாம நிறைய உமன்ஸும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான எக்ஸசைஸ் சைக்கிள்ஸ் வந்து யாருக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரா பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பாடியை ஃபிட்னஸா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரெண்டாவது ஐடி பீப்புள், ஒரே இடத்துல சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பேக் பெயின் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரியான பீப்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹெல்த் மேல கான்சியஸா இருக்கு, நான் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் பேஷண்ட், நான் வந்து பிபி அதிகமா இருக்கு, எனக்கு வந்து சுகர் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு, சோ டாக்டர்ஸ் வந்து வாக் பண்ண சொல்றாங்க, என்ன வந்து சைக்கிளிங் பண்ண சொல்றாங்க, சோ அப்படி நினைக்கக்கூடிய ஹெல்த் கான்சியஸ் பீப்புளும் வந்து தாராளமா இந்த மாதிரியான எக்ஸசைஸ் சைக்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு பெஸ்டான ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது கிடையாது. இந்த மாதிரியான எக்ஸசைஸ் சைக்கிள்ஸ்ல நீங்க என்னென்னலாம் பார்க்கணும் அப்படிங்கிற சில பேசிக்கான விஷயங்கள் சொல்றேன். ஏன்னா இதை பத்தி நிறைய விஷயங்கள் நான் ஆல்ரெடி பேசியாச்சு. எல்சிடி மானிட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சோ இத பொறுத்து உங்களுடைய கலோரிஸ் வந்து எவ்வளவு பர்ன் ஆகுது, நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றீங்க, அண்ட் அதுக்கான டைம் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்பீடு, டிஸ்டன்ஸ், இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து அந்த எல்சிடி மானிட்டர்ஸ் மூலமா நம்மளால ரொம்ப ஈஸியாவே வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். அது ஒரு நல்ல பெஸ்டான ஃபீச்சர் அப்படிங்கறத நான் கண்டிப்பா சொல்லுவேன். இந்த மாதிரியான ப்ராடக்ட்ல உங்களுக்கு ஃப்ளை வீல் வந்து கொடுத்துருப்பாங்க. சோ அத பேஸ் பண்ணி தான் கம்ப்ளீட்டா இந்த ப்ராடக்ட் வந்து ரன் ஆகுது இல்லையா. அதோட டயா வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 220 mm க்கு மேல இருக்கா. நல்ல ஒரு எக்ஸசைஸ் சைக்கிள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சோ இது ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் யூசர் வெயிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 kg-ல இருந்து 150 kg வரைக்கும் வந்து இண்டிவிஜுவல் சைக்கிள்ஸ்க்கு மாறுபடும் வெயிட் கெப்பாசிட்டி. அதுக்கேத்தா மாதிரி வந்து நீங்க ஒரு 20 kg கம்மியா இருக்கா மாதிரி பார்த்து நல்ல ஒரு எக்ஸசைஸ் சைக்கிள் யூஸ் பண்ணிக்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ரன் ஆக ஆரம்பிக்கும் அப்படிங்கறதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க வாங்குறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி உங்களுடைய ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 150 cm-ல இருந்து 195 cm அளவுல இருக்கக்கூடிய ஹைட் பர்சன்ஸ் மட்டும் தான் இந்த மாதிரியான சைக்கிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். மீதி இருக்கக்கூடிய நபர்கள் த்ரெட்மில்க்கு போறது ரொம்பவே நல்ல ரெக்கமெண்டேஷனா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கால் முட்டி நீ சொல்லுவாங்க இல்லையா, அந்த நீ வந்து பாத்தீங்கன்னா டாப் எண்ட்ல இடிக்க கூடாது. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஓவர் ஹைட்டா இருக்கும் பொழுது உங்களுக்கு இது செட் ஆகாது. நீங்க ஆளுக்கு மோதல் சுத்தம் போறதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கால் வந்து மேல இடிக்க ஆரம்பிக்கும். சோ இது வந்து அன்ஈஸியா ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாம உங்களால ஒர்க் அவுட்டும் வந்து நிம்மதியா பண்ண முடியாது. அதனால நீங்க வாங்கக்கூடிய அந்த எக்ஸசைஸ் சைக்கிள்ஸ் உடைய ஹைட் கெபாசிட்டி எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படிங்கறதையும் ஷுவரா வாங்கும்போது செக் பண்ணிக்கணும். இதுடைய பிரேக்கிங் சிஸ்டம் என்ன மாதிரியான கான்செப்ட்ல கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸசைஸ் ரிலேட்டடா வரக்கூடிய ப்ரொடக்ட்டுக்கும் உங்களுக்கு மேக்னெட்டிக் சிஸ்டம் அப்படின்றதுதான் பிரேக்கிங்கா கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்க ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேர் ஆகுது இல்ல ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு அப்படின்னா இமீடியட்டா அதை நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அல்ல மேக்னெட்டிக் கேப் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த எக்ஸசைஸ் சைக்கிள் அப்படியே நின்றுடும். சோ இது உங்களுக்கு ஒரு ரொம்பவே மேஜர் சேஃப்டியா இருக்கும் அப்படிங்கறத சொல்லுவேன். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோடைய டைட்னஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ண அது வந்து ரொம்பவே டைட் ஆகும். சோ இது மூலமா நம்ம லோட போட்டு எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது நம்மளுடைய எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாவே கிடைச்சிரும் அப்படிங்கறதையும் சொல்லலாம். இந்த மாதிரியான எக்ஸசைஸ் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 வருஷம் வாரண்டி தராங்க. ISI அப்ரூவ் பண்ணப்பட்ட நல்ல ஒரு மாடலா சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி டாப் 5 பெஸ்ட் எக்ஸசைஸ் சைக்கிள் மாடல் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். 6th பிளேஸ்ல லைஃப் லாங் எக்ஸசைஸ் சைக்கிள் பத்தி பார்க்க போறோம். ஏர் பிரேக் எக்ஸசைஸ் மிஷின் கார்டியோ ட்ரைனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். லைஃப் லாங் ஏர் பைக் வித் ஹை டென்சிட்டி ஃபோமோட வருது. அட்ஜஸ்டபிள் சீட் ஹைட் அண்ட் ஃபோர்ட் லாக் பெடல் கொடுத்திருக்காங்க. 1 year-க்கான வாரண்டி பார்ட்டுக்கும் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டுக்காக கொடுத்திருக்காங்க. அமேசான் இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 5,999 rupees செல் பண்றாங்க. புது ப்ராடக்ட் அப்படிங்கனால ஸ்கோர் ரேட்டிங்ஸ் அண்ட் வெரிஃபைட் ரிவ்யூஸ் கிடையாது. 5th பிளேஸ்ல ஸ்பாரனோட் எக்ஸசைஸ் சைக்கிள் பத்தி பார்க்க போறோம். ஃபீல்ட் ஹேண்டில் எக்ஸசைஸ் ஏர் பைக் சைக்கிள் மாடலா வருது. ஹோம் ஜிம் வித் அட்ஜஸ்டபிள் ரெசிஸ்டன்ஸோட தராங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் குஷன் சீட் இருக்கு. டூ இட் யுவர் செல்ஃப் இன்ஸ்டாலேஷன். யூசர் வெயிட் மேக்ஸிமம் 100 kg வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அமேசான்ல இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 6,199 rupees செல் பண்றாங்க. 9 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க பேஸ்ட் ஆன் 129 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல காக்டோ எக்ஸசைஸ் சைக்கிள் பத்தி பார்க்க போறோம். ஸ்மார்ட் சீரிஸ் மேக்னெட்டிக் எக்ஸசைஸ் பைக் மாடலா வருது. மேக்ஸிமம் யூசர் வெயிட் 100 kg வரும். ஹைட் பொறுத்த வரைக்கும் 150-195 cm வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 6-inch LCD மானிட்டர், ட்ராக் கலோரிஸ், டைம் ஸ்பீட் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்க முடியும். 2 year-க்கான வாரண்டி அண்ட் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் அசிஸ்டன்ஸும் நம்மளுக்கு தராங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 9,290 rupees செல் பண்றாங்க. 8.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க பேஸ்ட் ஆன் 518 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 3rd பிளேஸ்ல கோபோ எக்ஸசைஸ் சைக்கிள் பத்தி பார்க்க போறோம். மேக்னெட்டிக் எக்ஸசைஸ் பைக் ஹோம் ஜிம்காக யூஸ் பண்ணிக்கலாம். 4 kg ஃபிளை வெயில் இன்னர் மேக்னெட்டிக் 2-way சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. எர்கோனமிக் அட்ஜஸ்டபிள் ஆர்ம்ஸ் வித் பேரட் கிரிப்பும் இருக்கு. 8-level ரெசிஸ்டன்ட் அட்ஜஸ்டபிள் சிஸ்டம் தராங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 11,999 rupees செல் பண்றாங்க. 7.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க பேஸ்ட் ஆன் 54 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு.
செகண்ட் பிளேஸ்ல கார்டியோ எக்ஸசைஸ் சைக்கிள் பத்தி பார்க்க போறோம். ஃபிட்னஸ் பைக் ஃபார் ஹோம் ஜிம் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் பைக் ஃபோல்டபுள் எக்ஸசைஸ் சைக்கிள் இது. பேக் ரெஸ்ட் அண்ட் ஹேண்ட் சப்போர்ட் வித் அசிஸ்டன்ஸோட தராங்க. மேக்ஸிமம் கெபாசிட்டி வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 100 kg வரும். 8 level டென்ஷன் கண்ட்ரோல் இருக்கு. அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 12,999 rupees செல் பண்றாங்க. 8.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 247 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல MONEX எக்ஸசைஸ் சைக்கிள் பத்தி பார்க்க போறோம். லக்ஸரியஸ் டிசைன் அண்ட் ஸ்டீல் வீல் ஃபார் ஸ்மூத்திங்காக தராங்க. ட்ரிப்பிங் ஹேண்டில் பார் வித் அட்ஜஸ்டபிள் ஸ்டீலோட வருது. மேக்ஸிமம் யூசர் வெயிட் 150 kg வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிளைவீல் 20 kg அண்ட் லோ இம்பாக்ட் ஒர்க் அவுட் பண்றதுக்கு பர்ஃபெக்டான ஃபிட்டா இருக்கும். அமேசான் இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 32,798 rupees செல் பண்றாங்க. 10 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த எக்ஸசைஸ் சைக்கிள் மாடல் எல்லாத்தையும் பிளிப்கார்ட் அண்ட் அமேசான்ல தாராளமா செக் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பின் பண்ற வீடியோ அப்படி ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. பட் அமேசான்ல இருக்க சேம் பிராண்ட் சேம் ப்ராடக்ட் பிளிப்கார்ட்ல சில இருக்காது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட் ப்ராடக்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வேணும் அப்படின்னா அதையும் ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ உங்களை சந்திக்கிறேன். ஹேண்டல் சைனிங் ஆஃப் ஜெய் பாபா. See you. Have a nice day.